இதுதான் நாக்கு மீன். இந்த நாக்கு மீனை க்ளீன் பண்ணி இதை எப்படி செய்கிறதுன்றதை காட்ட போகிறோம் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு வந்து க்ளீன் பண்ணுறது எப்படி, ஃபஸ்ட்டு இந்த தலையை எப்படி அரிஞ்சு எடுத்துடுறீங்களா, எடுக்கும்போது இந்த இடம் இந்த தோலை வந்து அப்படியே உரிச்சு எடுத்துக்கலாம். நாக்கு மீன் சில பேர் சொல்லுவாங்க ஆயிரத்துக்கெல்லாம் கஷ்டம், அது எப்படி இந்த தோலை எடுக்கிறதுன்னு. இந்த மாதிரி நல்ல புது மீன் இந்த பாருங்கள், இப்படி உரிச்சு எடுத்துடலாம் இந்த தோலை. இப்போ பாருங்கள் இந்த தோலை வந்து இப்படி மெதுவாக இப்படி இப்போ சல்லுன்னு எடுத்து அதை வந்துடும். இது எடுத்துகிட்டு தான் செய்யணும், எடுக்காமல் செய்யக்கூடாது. இப்போ அடுத்தது வந்து இது உள்ளே இருக்கிற அந்த குடலெல்லாம் எடுத்துக்கலாம். இந்த சைடில் இந்த மாதிரி இந்த மாதிரி நீட்டின்னு இருக்குதுல இந்த இது மாதிரி இதெல்லாம் வந்து வேணா இந்த சிசரால் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா அருவமனையெல்லாம் நம்ம அறியறதா அது வந்து அது பிடிபடாது, வழவழன்னு போகும். அதனால் இந்த மாதிரி சிசரால் கட் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இந்த இந்த சைடில் இருக்கிற இந்த முள் மாதிரி நைஸு முள் தான் அது, அதை எடுத்துக்கலாம். இந்த வாழெல்லாம் அப்படி கட் பண்ணிக்கோங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. வேறு எதுனா அருவமனைலாம் ஆயணுன்னாக்கா கஷ்டமாக இருக்கும், இதில் இது பண்ணிக்கலாம். இதை வருது பாருங்கள் அழகாக, நல்லா சிசர் வந்து ஷார்ப்பாக இருந்ததுன்னு வச்சுங்களா, அழகாக ரொம்ப ஈஸியாக ஆயிடுச்சுங்க. இது வந்து இந்த மேலே வந்து நிறைய பெறால் இருக்கும். இதை வந்து சில பேர் வந்து இப்படி இப்படி பண்ணின்னு இருப்பாங்கன்னு வச்சுங்களா, அந்த பாருங்கள் இப்படி இப்படி பண்ணுவாங்களா அதெல்லாம் கஷ்டம்னு சொல்லிட்டு சில பேர் இது பண்ணாங்க. அப்படி இல்லை, நம்ம வந்து இந்த மாதிரி தோல் இந்த மாதிரி தோல் எடுத்து நம்ம அப்படியே பிடிச்சி எடுக்க வேண்டியது தான் வந்துடும். இந்த வருது பாருங்கள், ஈஸியாக அஞ்சிடலாம். சில பேர் இதுக்காகவே வாங்க மாட்டாங்க, மேலே இந்த தோல் இந்த மாதிரி இருக்குதா இதை எப்படி எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி துண்டு போட்டுக்கோங்க, இந்த திட்டத்துக்கு துண்டு போட்டிங்கன்னா தான் நீங்கள் செய்கிறதுக்கு உங்களுக்கு நல்லாயிருக்கும் பாருங்கள். உள்ளே இருக்கிறதெல்லாம் இந்த மாதிரி க்ளீன் பண்ணிடுங்க. இப்போ பாருங்கள் இதெல்லாம் துண்டு போட்டாச்சு, துண்டு போட்டு ஒரு அலசி அலசி எடுத்துட்டேன். ஏன்னா அதில் அது கவுச்சலாக இருக்கும்ல. இப்போ இதில் வந்து தூள் உப்பு போடணும், ஏன்னா கல் உப்பு ஏன் போடக்கூடாதுன்னாக்கா அதில் இருக்க நைஸு மணல் மாதிரி இருக்கணும் வச்சிங்களா, அது போய் இது சதப்பருத்தான மீன் இல்லை, இது இந்த தோலெல்லாம் உரிச்சிடணும்ல. அப்போ இந்த சதையில் போய் ஏறி எடுத்தினா ஒரு மாதிரி நறு நறுன்னு இருக்கும், நம்ம சாப்பிடும்போது நல்லா இருக்காதுன்னு வச்சுக்கோ, மண்ணு மாதிரி இருக்கும். அதனால் இந்த தூள் உப்பு போட்டு நல்லா இப்படி உரசி கழுவணும். கழுவுனா ஏன்னா அதில் இந்த கவுச்சி இதெல்லாம் போயிடும், அதுக்காகத்தான் உப்பு போட்டு கழுவுறது. கழுவுறது ரொம்ப நல்லது வச்சுங்களா, அதனால் வந்து எந்த ஒரு இதுவும் பாதிப்பும் இருக்காது. இப்படி போட்டு நல்லா நல்லா இப்படி இப்படி உரசி கழுவுனீங்கன்னா அதில் இருக்கிற அந்த கவுச்செல்லாம் வந்துடும். அப்போ நம்ம வந்து என்ன எதை எப்படி செஞ்சு சாப்பிட்டாலும் அந்த கவுச்சி ஸ்மெல்லு வராது, நம்ம சுத்தம் க்ளீன் பண்ணுறதுல தான் இருக்குது அந்த மீனுங்கள்லாம். அதனால தான் இப்போ இதை கழுவிக்கலாம். இப்படி பண்ணிங்கன்னா அதில் இருக்கிறதெல்லாம் போயிடும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாண்டி நம்ம வீட்டு சேனல். இன்றைக்கி நம்ம வீட்டு சேனலில் ஒரு ரெசிபி செய்யப்படும், அதுவும் இந்த ஈவினிங் ரெசிபி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியில் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பஜ்ஜி போண்டா தான் ஃபேமஸ் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதில் பஜ்ஜியில் பார்த்தீங்கன்னா நான்வெஜ் வெரைட்டியில் வந்து நாக்கு மீன் பஜ்ஜி ரொம்ப ரொம்ப ஃபேமஸ்ங்க இங்கே. அதுவும் இந்த நாக்கு மீன் பஜ்ஜி வந்து எல்லா சைட் டிஷ்க்கும் சூப்பராகவே இருக்கும். இந்த நாக்கு மீன் பஜ்ஜி தான் இன்றைக்கி நான் செய்யப்படும். இதை பாருங்கள், இது தாங்க நாக்கு மீன். இந்த நாக்கு மீன் வந்து நீட்டாகவும் இருக்கும், இந்த மாதிரி தட்டையாகவும் பட்டையாகவும் இருக்கும். இதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இது என்ன பண்ணுறீங்கன்னா இதில் உப்பு மஞ்சள் தூள், அடுத்தது வந்து தனி மிளகாய் தூள், ரெட் சில்லி பவுடர். உங்கள் வீட்டில் குழம்பு தூள் இருந்துச்சுன்னா அதை போடுங்க எப்பொழுது. இந்த மாதிரி நான்வெஜ் செய்யும் போதே ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டை எடுத்து கொடுக்கும். அது எல்லாத்தையுமே பெசரி இந்த மாதிரி நல்லா ஊற வச்சுருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பஜ்ஜிக்கு எப்பொழுதும் ஆஸ் யூஷுவல் செய்கிற மாதிரி பஜ்ஜி மாவு, இன்ஸ்டன்ட் பஜ்ஜி மாவு இருந்துச்சுன்னா வேறு எதுவுமே போட வேணாம், அது கூட வந்து நான் சொல்கிற அரிசி மாவு கார்ன்ஃப்ளவர் பவுடர் போட்டால் போதும். அப்படி இல்லைன்னா கடலை மாவு நீங்கள் எடுத்துக்கலாம்.
உங்களுக்கு இப்போ அதுக்கு எவ்வளோ மீன் இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி நான் ஒரு போட்டு செய்ய போகிறேன். அதனால் நீங்களும் அதுக்கேற்ற மாதிரி போட்டுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது அரிசி மாவு. எப்பொழுதும் வந்து கடலை மாவு அதிகமாக போடணும், அரிசி மாவு கொஞ்சம் கம்மியாக போடணும். அதில் பாதி போட்டுக்கினா கூட போதும். அடுத்தது கார்ன்ஃப்ளவர் பவுடர், அதுலேயும் ஒரு பாதி அளவுக்கு போட்டுங்க. நெக்ஸ்ட்டு ஏற்கனவே மீனில் நம்ம தனி மிளகாய் போட்டு காரம் ஏறி இருக்கும். அப்போ தான் அது இல்லாமல் இந்த பஜ்ஜிலையும் காரம் இருக்கிறதுனால நான் கொஞ்சமாக நான் தனி மிளகாய் தூளும் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்தது தேவைக்கான அளவுக்கு உப்பு போட்டுங்க. ஃபுட் கலர் இருந்துச்சுன்னா போட்டுங்க, அப்போ தான் அந்த பஜ்ஜிக்கான கலரே சூப்பராக உங்களுக்கு தூக்கி கொடுக்கும். உங்களுக்கு பெருங்காயத்தூள் இருந்தால் பெருங்காயத்தூள் போடுங்க, அப்படி இல்லைன்னா உங்களுக்கு பஜ்ஜி மாவுலேயே உங்களுக்கு பெருங்காயத்தூள்லாம் இருக்கும், அது கொஞ்சம் போட்டிங்கன்னா அந்த வாசனை நல்லாயிருக்கும். அதே மாதிரி எண்ணெயில் போட்டு பொரிக்கிறதுனால உங்களுக்கு வயிற்றுக்கும் ரொம்ப நல்லது. கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிங்க, ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விடுங்க. நம்ம பஜ்ஜி மாவு அளவுக்கு வந்து பதம் வந்துச்சுன்னா போதும். ரொம்ப தண்ணியாக ஆயிடுச்சுன்னா அப்புறம் வந்து மீன் பஜ்ஜி ரொம்ப ஆயில் குடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் கொஞ்சம் கெட்டியாகவே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட்டியும் முட்டியுமா இல்லாமல் நல்லா ஃபுல்லாக அப்படி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக உங்கக்கிட்ட அந்த மிக்ஸ் பண்ணுற இது இருந்துச்சுன்னா நல்லா ஆட் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா வந்து இந்த மாதிரி கையில் நல்லா அப்படி கிளறி விட்டாலே உங்களுக்கு போதும். இதை பாருங்கள், இந்த மாதிரி பஜ்ஜி மாவு பதத்துக்கு வந்தாலே உங்களுக்கு போதும். இதுக்கப்புறம் நீங்கள் தண்ணி ஊற்றணும் அப்படின்னு அவசியமே இல்லை. வாங்க இப்போ போய் அழகாக நம்ம பஜ்ஜி போடலாம். இப்போ வாங்க நம்ம மீன் பஜ்ஜி போடலாம். இப்போ வந்து கடாயில் எண்ணெய் வச்சிட்டோம், அது காஞ்சிச்சுன்னா செக் பண்ணி பார்க்கலாம். இப்படி லைட்டாக நம்ம விட்டு பார்ப்போம், அது மேலே வந்துச்சுன்னா நல்லா காஞ்சிருச்சு அப்படின்னு அர்த்தம். இப்போ பார்த்தீங்கன்னா இதை பாருங்கள், நல்லா பஜ்ஜிக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுவோன்னா இந்த மாதிரி மீனை எடுத்துங்க. அப்படியே ஈஸி தாங்க, இதை ஒரு வாழைக்காய் பஜ்ஜி செய்கிற மாதிரி தாங்க. நீங்கள் நல்லா இதில் மாவை தொட்டுங்க, ஃபுல்லாக படுற மாதிரி பட்டு தொட்டுங்க. தொட்டுட்டு இதை வாழை பிடிச்சிட்டு அப்படியே இதை வாழை பிடிச்சிட்டு போட வேண்டியது தான் உங்களுக்கு. இதை பாருங்கள் பத்திரங்க, எண்ணெய் கையில் பட்டுற போகுது. ஒன் பை ஒன்னாக இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி மாவை நல்லா அதில் அப்ளை பண்ணிடுங்க. அப்போ தான் பஜ்ஜி நல்லா வரும், எல்லா இடத்துலையும் ஈக்குவலாக இருக்கும். இந்த பாருங்கள், இந்த மாதிரி தொட்டுட்டு அப்படியே எடுத்து அந்த வாழை மட்டும் பிடிச்சிட்டு எப்படி நம்ம வீட்டில் வாழைக்காய் பஜ்ஜி போடுவோமோ அதே மாதிரி போட்டுருங்க. அவ்வளோ ஈஸிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சைடு நல்லா செவந்த உடனே அடுத்த சைடில் இப்படி திருப்பி விடுங்க. அப்போ தான் ரெண்டு பக்கமும் மீன் ஈக்குவலாக நல்லா வெந்திருக்கும். சாப்பிடும் போதும் நம்மளுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பாருங்கள் எவ்வளோ அழகாக பொரிஞ்சு வருது, எல்லா இடத்துலையும் மாவு ஸ்ப்ரெட் ஆகிருக்குது பாருங்கள். நம்மளுக்கு மீனில் ஒட்டாமல் இல்லாமல் அழகாக இருக்குது. அதே மாதிரி எண்ணெய் பிடிக்கல பாருங்கள் அதிகமாக. இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் திருப்பி திருப்பி விட்டு வேக வைங்க. இப்போ வாங்க ரெண்டு சைடும் நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம ஆயிலை ஃபில்டர் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சிடலாங்க. அவ்வளோதாங்க, மீன் பஜ்ஜி ரெடி. யார் யாருக்கெல்லாம் இப்போவே மீன் பஜ்ஜி சாப்பிடணும் போல் இருக்குதோ எல்லாரும் வாங்க எங்கள் வீட்டுக்கு. இன்னொரு மீன் போடலாமா? வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மீன் இருக்குது, அது வந்து நாக்கு மீன்லேயே அது ஒரு வகையாக இருக்கும் நீட்டாக. இது வந்து நல்லா பட்டையாக இருக்கும் பாருங்கள். இதே அதுக்கு எப்படி பண்ணுமோ அதே தான் இதுக்கும் பண்ணும். இந்த மாதிரி வாழை பிடிச்சிட்டு இதை பாருங்கள் நல்லா மாவை தொட்டுட்டு ரெண்டு பக்கமும் அப்படியே எண்ணெயில் போட வேண்டியது தான். நல்லா பெரிய மீனாக இருந்துச்சுன்னு வச்சிங்களேன் அவ்வளோ சூப்பராக இருக்கும். அது சின்ன மீனாக இருந்தாலும் குழந்தைங்களுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி முறுவலாக வறுத்து கொடுக்கும்போது அவங்க இதை அவாய்ட் பண்ணாமல் சாப்பிடுவாங்க. இதில் வந்து முள் நிறையா இருக்காதுங்க, நடுவில் சென்டராக ஒரே ஒரு முள் தான் இருக்கும். அதை பெரியவங்க பார்த்து கொடுத்தாங்கன்னா குழந்தைங்களுக்கு அவ்வளோ ஒரு ஹெல்த்தியான ஒரு பஜ்ஜி வந்து இருக்குங்க. இதில் முள்ளே இருக்காதுங்க, நடுவில் சென்டரில் ஒரே ஒரு முள் மட்டும்தான் இருக்கும். இதையும் அதே மாதிரி நம்ம போட்டு எடுத்துடலாம். சூடான சுவையான நாக்கு மீன் பஜ்ஜி ரெடிங்க. எவ்வளோ அழகாக வந்திருக்குது பாருங்கள் மீன். இந்த மாதிரி உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, கண்டிப்பாக அவாய்ட் பண்ணாமல் எல்லாருமே விரும்பி நல்லா சாப்பிடுவாங்க. இந்த டேஸ்ட்டு வந்து நீங்கள் நான் சொல்கிறத விட நீங்கள் சாப்பிட்டு பார்த்தா தான் பிடிக்கும். வாங்க
இதை நான் இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன். உங்களுக்கு தான் கொடுக்கணும்னு தான் ஆசை, ஆனால் எல்லாரும் வந்து தொலைவாக இருக்கிறீங்க, தூரமாக இருக்கிறதுனால கொடுக்க முடியல. எல்லாருமே வாங்க எங்கள் வீட்டுக்கு, நாங்கள் செஞ்சு தரோம். இப்போ பாருங்கள், நாக்கு மீன் பஜ்ஜி சூப்பராக இருக்குங்க. இந்த பஜ்ஜியை பார்த்தீங்களா, அந்த அந்த அப்படியே அந்த வாவ் அமேசிங், அவ்வளோ ஒரு சூப்பராக. அதோடு தான் ஆனியன் எடுத்துக்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். சூப்பருங்க, இதுக்கு வந்து நான் எப்படி இதை எதோட கம்பேர் பண்ணுறதுன்னே தெரியல, அவ்வளோ அருமையாக இருக்குது. நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் எப்பொழுதும் எங்களுக்கு தேவை. மறக்காமல் கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது பாண்டி நம்ம வீட்டு சேனல். இன்னும் ஒரு புதுவிதமான ஒரு ரெசிபியில் நம்ம சந்திப்போம். தேங்க்யூ. Thank you.